டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு கப் மைதா, ஒரு கப் சர்க்கரை, மூணு முட்டை, பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ். நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன் அரை கப்புக்கு. நீங்கள் வந்து நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து சூடாக யூஸ் பண்ணக்கூடாது, ஆற வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்க்கரை கொட்டிக்கோங்க. சர்க்கரையை கொட்டி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க. கொட்டி லைட்டாக கலக்கிக்கோங்க, கட்டி உழுவாத மாதிரி. கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பீட் பண்ணிக்கோங்க நல்லா. ஃபைனலாக வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து ஃபுல்லாக நெய் தடவி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மைதாவை எடுத்து லைட்டாக தூவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை எடுத்து இந்த பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து குக்கரை வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணியாச்சு. உள்ளே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேட்டரை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கேஸ் கட்டு விசில் எதுவுமே போடாமல் குக்கரை மூடிக்கோங்க. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வந்து இது லோ ஃப்ளேமில் வச்சு 45 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் எடுத்து வெளியே வச்சிட்டோம். சாஃப்டான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.